வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்டாக ஆக்க வேண்டாம். நெக்ஸ்ட், ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் மசித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே குறுகுறுப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, தனி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஞ்சது தான் இருக்குது, அதனால் அதை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி மசித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இது கூட கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்க் இருந்தால் கூட மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட தான் எடுத்துக்கலாம், எல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டு முறை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது கடலை மாவெல்லாம் அதிகம் சேர்க்காதீங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் வாழைப்பூவை வேக வைக்கும்போது தண்ணி இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நமக்கு கொஞ்சமாக தான் கடலை மாவு எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, எல்லா உருண்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு தான் உருண்டைகளை போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம வாழைப்பூவில் கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை, டைரெக்டாகவே ஆவியில் வேக வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அரைக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பட்டை கிராமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு முட்டை போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வரைக்கும் வெந்து வரும். இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூ சில பேர் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. எல்லா பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு.
நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய்லாம் எடுக்காது. இதில் வடையும் செய்வாங்க. வடை செய்யும் பொழுது பருப்பெல்லாம் ஊற வச்சு அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படி நம்ம கடலை மாவு அரிசி மாவுலாம் வீட்டில் வச்சுருப்போம், அப்படி கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.